கலந்தீஸ் சேனல். இன்றைக்கி கலந்தீஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு விலாக். நாங்கள் வந்து மஃபின் பண்ண போகிறோம், வீட் ஃப்ளோரில் வந்து பனானா மஃபின் பண்ண போகிறோம். நான் பண்ண போகிறதில்ல, என் பொண்ணு தான் பண்ண போகிறா. ஸோ வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னம்மா பண்ண போகிறீங்க? ஃபஸ்ட்டு க்ரீஸ் பண்ணுங்கள், பேன் ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து மஃபின் கப்ஸ் எல்லாம் வந்து க்ரீஸ் பண்ணுறோம். எல்லா மஃபின் கப்பும் க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ அவளுக்கு வெக்கேஷனுங்கிறனால போரிங்காக இருக்கிறதுனால அவள் மஃபின் செய்யணும்னு கேட்டா. ஸோ அதனால் நீயே செய்யன்னு சொன்னதுனால அவளே க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஓகே, க்ரீஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணால் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட் வந்து இந்த பனானாவை வந்து நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது கூட எக்கு சேர்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பனானாவை மேஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோக்கோ இல்லை பண்ணுங்கண்ணு ஃபோக் அல்லது விஸ்க் வச்சு நல்லா மசிச்சிங்கன்னா அது மசிஞ்சிரும். இப்போ நம்ம காமிக்கிறேன். நல்லா மசிச்சிரு இப்படி. ஸோ என் பொண்ணு மசிக்கிறா, அவளே பண்ணணுங்கிறா, என்னை விட செய்ய வேண்டாங்கிறா, அதனால வந்து அவளே செய்யட்டும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன். நம்ம ஃபுல்லாக மசிச்சு கொடுக்குறேன். பித்த பழமாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ஃபோக் வச்சு மேஷ் பண்ணுறப்போ ஈஸியாக மசிஞ்சிடும். ஸோ பனானா இப்போ மேஷ் பண்ணியாச்சு, பனானா மேஷ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதுக்குள்ளே எக்கு போட போகிறோம். ஸோ ஒரு எக்கு உள்ள ஆட் பண்ணியிருக்கோம். கலக்குமா அந்த எக்கோட சேர்த்து? ஸோ இப்போ வந்து நாங்கள் இது கூட பட்டர் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற, ஃப்ரிட்ஜில் இருந்தால் கொஞ்சம் மெல்ட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் மெல்ட் பண்ணியிருக்கேன், ஊற்றிருக்கேன்னு. ஹாஃப் கப் பட்டர், பட்டர் இல்லாட்டி நீங்கள் ஆயில் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து பட்டர் சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ இது கூட நாங்கள் வந்து ஹாஃப் கப் சுகர் சேர்க்க போகிறோம். சேர்த்துருக்கேன்னு ஹாஃப் கப். பனானா எடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு சர்க்கரை முக்கால் கப் தேவைப்படாது. வாழைப்பழம் இனிப்பாக இருக்கிறதுனால அரை கப் சர்க்கரை போதும். ஸோ இப்போ பட்டர் சேர்த்தாச்சு, உருக்கின பட்டர், சுகர் சேர்த்தாச்சு, எக்கு, பனானா எல்லாம் சேர்த்தாச்சு. இனி என்னென்ன சேர்க்கணுன்னா மில்க் அல்லது கர்ட் சேர்த்துக்கலாம். நான் இங்கே கர்ட் தான் சேர்க்க போகிறேன், தயிர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வெனிலா எசன்ஸ் இதெல்லாம் சேர்த்து இது நல்லா ஒன்று போல் வர மாதிரி கலக்கிடலாம். பரவாயில்ல, போடுங்க போடுங்க. தயிர் வந்து ஹாஃப் கப் எடுத்திருக்கோம். சர்க்கரை எந்த கப்பில் எடுத்தேனோ அதே கப் மெஷர்மெண்ட் தான் தயிர் எடுத்திருக்கேன். தயிர் இல்லாட்டி நீங்கள் பால் தாராளமாக சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து கர்ட் எடுத்திருக்கேன். இது கூட இப்போ வெனிலா எசன்ஸ் சேர்க்க போகிறோம். பிடிச்சிக்கோ, அம்மா சொன்னதுக்கு போட்டு. ஸோ இப்போ இது கூட வந்து வெனிலா எசன்ஸ் போட்டிருக்கணும் உள்ள. ஓகே, இப்போ லிக்விட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே உள்ளே சேர்த்தாச்சு. இதை வந்து இப்போ கலக்க போகிறோம். மிக்ஸ் பண்ண, இதில் பண்ணு, நல்லா ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணுங்கள். நல்லா கலங்கிட்டு ஒரு கையில் பிடிச்சிக்கோங்கப்பா பவுலில். ஸோ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இதை வச்சுட்டு இப்போது ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து இந்த பவுலில் கலந்துடலாம், கலக்க போகிறோம். ஸோ இது வந்து வீட் ஃப்ளோர், ஆஷிர்வாத் கோதுமை மாவு தான். 1 கப் உள்ளே போடுமா சீவுக்குள்ளே? போட்டுருங்க. 1.25 கப் எடுக்க போகிறோம். 1 கப் எடுத்தாச்சு. அப்படியே இருக்கு, அப்படி இருக்கும். 1.25 கப் உள்ள போட்டுருங்க. ஸோ இப்போ பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறோம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து 1/2 டீஸ்பூன் மெஷர்மெண்ட் போடுமா? போடு. இன்னொரு ஸ்கூப் பண்ணு. ஓகே, இப்போ பேக்கிங் பவுடரும் போட்டாச்சு. இது வந்து சால்ட், நம்ம டேபிள் சால்ட் வந்து போட்டுருமா? ஜஸ்ட் 1/8 1 பிஞ்ச் ஆட் பண்ணியிருக்கேன் டேபிள் சால்ட்டு. இதுக்கப்புறம் கொஞ்சம் பேக் சோடா ஆட் பண்ணுமா? இப்போ இதில் என்னென்னா நம்ம வந்து வீட் ஃப்ளோர் ஆட் பண்ணியிருக்கோம், அப்புறமா பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, டேபிள் சால்ட். ஓகே, இப்போ இதை வந்து சீவ் பண்ணிடலாம். பண்ணி இதை வந்து நம்ம அந்த இன்க்ரீடியன்ஸ் கூட கலந்துடலாம். இதை சீவ் பண்ணிடுங்க. ம், பண்ணுங்கள்.
கீழே கொட்டாமல். ஸோ இப்போது மாவு வந்து சீவ் பண்ணி எடுத்துட்டோம். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து இந்த லிக்விட் இன்க்ரீடியன்ஸ் கூட கலக்க போகிறோம். இதில் கலந்து விடுங்க. இப்போது ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணாமல் ஹெல்ப் பண்ணிட்டோமா? ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் மில்க் சேர்த்துக்கோங்க. கலக்குமா? நல்லா கலந்துருங்க. நீ மஃபின் ட்ரேக்கு மாற்றிடலாம். அதுக்கு முன்னாடி கூட வந்து டெக்கரேஷனுக்கு வந்து நீங்கள் டியூட்டி ஃப்ரூட்டி போடுறனாலும் போடலாம், இல்லை போட்டதுக்கப்புறம் மேலே ஆட் பண்ணுறனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம இதை ஸ்கூப் பண்ணி மஃபின் ட்ரேயில் வச்சிடலாம். ஸோ இப்போ இதை ஸ்கூப் பண்ணி நம்ம மஃபின் ட்ரேயில் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஈவனாக வர்றதுக்காக சூப்பர். ஓகே, இப்போ வந்து மஃபின் ட்ரேலெல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்தது நம்ம டூட்டி ஃப்ரூட்டி போட்டு டெக்கரேட் பண்ணிடலாம். மேலே வந்து டூட்டி ஃப்ரூட்டி வச்சு டெக்கரேட் பண்ணியாச்சு. அவனும் ப்ரீஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பேக் பண்ணிடலாம். ஸோ இப்போ நாங்கள் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதை கொண்டு போய் வந்து அவனில் வைக்க போகிறோம். வச்சிடலாமாம்மா? ஓகே. பாப்பா எடுமா? எடுங்க எடுங்க எடுங்க. வா, பார்த்தீங்களா நல்ல ப்ரௌனாக இருக்கு, நல்ல சாஃப்டாக இருக்கு. அதுக்காக பிரேக் ஓடமா, ரெண்டா ஓட. ஓகே. ஸோ பாருங்கள், உள்ளேயும் நல்ல சாஃப்டாக இருக்கு. ஸோ மஃபின் ரெடி. சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக வீட் ஃப்ளாரில் மஃபின் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த ரெசிபியில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். கலந்தீஸ் சேனல் வீடியோவை கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கலந்தீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்பப்போ போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.